என்னுடைய சொந்த செலவுல தேனாபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிரம் அபிஷேகம் எவ்வளவோ செஞ்சிருக்கிறேன், உனக்கு நான் தேர் இழுத்திருக்கிறேன். இந்த கை தேர் இழுக்கலாமா? இழுத்தனே, இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டே, ஆனா ஓட்டு என்றப்ப மட்டும் ஒதுங்கிட்டே. ஏ ஒட்டிய தந்து பொட்டின உடனே பொல 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 பொலன்னு ஓட்டு விழ நினைச்சா மேல் மூடி வந்து விழுதையா? கேவலம் என்னங்க இது, மிட்டாய பறி கொடுத்த பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு என்ன இந்த கதைக்கு ஆளாகிட்டது? தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி ஜனங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுங்க. செஞ்சனே நபர் ஒண்ணுக்கு 40 ரூபாய்னு நாசமா போறவனுங்க என்ன நடுத்தருவுல நிக்க வச்சுட்டாருங்க. போற விடுங்க, இடைத்தேர்தல் வராமையா இருக்க போது ஜெயிப்போம் போது. ஆமா ஜெயிச்சு கேஷன் அவ்வளவு நிச்சயமா எப்படி சொன்ன? இப்ப ஜெயிச்சாரிய மாறப்பண்ண அவர் இனிமே அடிக்கடி பிளேன்ல தானே போவாரு, ஒரு சமயம் போறவா இருக்கும். இடைத்தேர்தல் வரல, கொஞ்சம் தள்ளியா? இடைத்தேர்தலுக்கு வில்வ அர்ச்சனை லட்சார்ச்சனை எல்லாம் மறுபடியும் நான் செய்வேன் நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது, உன்னை ஒரு கை பார்த்தே தீர்வேன். உசாரி என்னமோ நான் ஓட்டு போடாம இவன் தோத்து போன மாதிரி இல்ல, என்ன வந்து திட்டிட்டு போறான். என் ஓட்ட கொடுத்தா இவன் என்ன ஆவான்? என் ஓட்ட திருநீல கண்ட வாங்கிட்டு போட்ட வாடுவது தெரியாது போல இருக்கு. திருநீல கண்டர் உங்க ஓட்ட வாங்கி பொசிச்சு வச்சாரு, இவர் கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைவாரு. பாவம் ஆண்டவனே, தோத்து போயிட்டாலே யார திட்டுறோம்னு புரியாது போல் இருக்கு.